Hi students, chapter 10, example 10.25. Solve, தீர்க்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த given question வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதாவது 1 + x³ into dy/dx + 6x²y = 1 + x² அப்படிங்க கிடைச்சிருக்கு. சோ இந்த ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம்? dividing 1 + x³. சோ 1 + x³ல ரெண்டு பக்கம் நம்ம டிவைட் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே டிவைட் பண்ணும்போது இது கட் ஆயிரும் இல்லையா, கேன்சல் ஆயிரு. அப்போ லெஃப்ட் சைடில் dy/dx மட்டும் கிடைக்கு, ப்ளஸ் இங்கே வந்து 6x² டிவைட் பை 1 + x³ இன்ட்டு x² டிவைடில் 1 + x³ அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எந்த வடிவத்தில் இருக்குன்னு தெரியும் நமக்கு. dy/dx + py = q, அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாது, திஸ் இஸ் அ லீனியர் இன் ஒய், இது ஒய்யில் நேரியல் வகைக்கல் சமன்பாடு. அப்போ இதனுடைய சொல்யூஷன் நமக்கு தெரியும், அதாவது ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு, அதாவது ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்தர் அப்போ நம்ம இந்த வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து பிக்யூ என்னென்னு எழுதுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பிங்கிறது என்ன அப்படின்னா, ஒய்யை விட்டுட்டு ரிமைனிங் டைம் எல்லாமே என்னது, பி தான். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது 6x² ப்ளஸ் 1 + x³. அதே போல் கியூங்கிறது நமக்கு தெரியும் இந்த டேம் தான் ரைட் சைடில் ஈக்குவேஷன் கண் பக்கம் இருக்கிறது தான், ஈக்குவல் டு கண் பக்கம் இருக்கிறது. அப்போ கியூ ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம் 1 + x² டிவைடட் பை 1 + x³. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி, அதாவது e பவர் இன்டகரல் pdx அப்படிங்கிறதான். ஸோ e பவர் இன்டகரல் இந்த பிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எழுதி வச்சுக்கலாம் 6x² ப்ளஸ் 1 + x³. 6x² பை 1 + x³ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ ஈஸியாக நம்ம தொகையிடுவதையா, அதாவது டினாமினேட்டர் நம்ம வகையிட்டு பாருங்க நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஜீரோ, இது வந்து 3x² கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு மேலே x² இருக்குது, நமக்கு 3x² இருந்தால் இதை நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர் டைம்னு எழுதிடலாம். அப்போ 6 இருக்கிறதுனால நம்ம 3-ஆ கன்வெர்ட் பண்ணலாம், என்னென்னா 2 × 3 போட்டு நம்ம அதை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுமான்னு பாருங்கள். இன்டகரல் 6-ஐ வந்து 2 × 3x² எழுதிக்கலாம். ஓகே, அப்போ பெருக்கினா மல்டிபிளிகேஷன் பண்ணால் 6x² வருதான். ஓகே, ப்ளஸ் 1 + x³ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, பாருங்களேன் இதை வகையிட்டால் நமக்கு 3x² கிடைக்குது. இதை வகையிட்டாச்சு, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 3x² கிடைக்குது. அப்போ நம்ம என்ன லாக் ஆப் இந்த டைம் எழுதிடலாம், அந்த 2 ஆசிட்டிஸ் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டெப்பு கூட மறுபடியும் எழுதலாம், e பவர் இன்டகரல் 2 வெளியே எடுத்துக்குவோம், 3x² டிவைட் பை 1 + x³ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எழுதுனா ஈஸியாக எழுதுல ஃபார்முலாவா, அப்போது e பவர் 2 இன்ட்டு லாக் ஆஃப் டினாமினேட்டர் டைம், டினாமினேட்டர் எனக்கு 1 + x³ன்ட்டு இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 அடுத்த சைடில் இந்த பவருக்கு கொண்டு போகிறோம். அப்போது இங்கே e பவர் log of 1 + x³ பவரில் ஸ்கொயரும் கிடச்சிச்சு. அடுத்த சைடில் லாகும் இ கட் ஆகிடுச்சு, நமக்கு என்ன இருக்குது, வெறுமனே இந்த பாசிட்டிவ் டைம் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 1 + x³ த ஹோல் ஸ்கொயர், அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ அடுத்தது ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு, நமக்கு ஆல்ரெடி ஃபார்ம்ல எழுதிக்கிறோம் ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இல்லையா. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆன்சரை பார்த்துருதுவோம். ஸோ 1 + x³ ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு இன்டகரல் கியூ, கியூங்கிற டைம் இங்கே என்னென்ன வச்சுக்கிறோன்னா, ஸோ கியூங்கிறது 1 + x² பை 1 + x³ அப்படிங்கிறது, 1 + x² பை 1 + x³. ஓகே, இன்ட்டு ஐஎஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, 1 + x³ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் பார்த்த தெரியும் இங்கே 1 + x³ வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்போது இதையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். ஸோ இதையும் இதில் ஒன்று கட் ஆயிரு, ரிமைனிங் மட்டும் ஒன்று இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆசிட்ஸ் அப்படி எழுதிக்கிறோம், ஒய் இன்ட்டு 1 + x³ ஹோல் ஸ்கொயர்
இது வந்து நமக்கு என்னது இன்டகரல் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்ட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம சுருக்கிட்டோம், இதை மல்டிபிகேஷன் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்து இந்த 1 மல்டிபிகேஷன் அகெயின் வந்து இதை பெருக்கிறோம். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த எக்ஸ் கியூப் எடுத்து ஃபஸ்ட்டு 1 மல்டிபிகேஷன், தென் எக்ஸ் கியூப் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிகேஷன். அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப். அடுத்தது எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், நமக்கு எனக்கு எக்ஸ் பவர் 5, அதாவது பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அடுக்க கூட்டிடுவோம், அப்போ எக்ஸ் பவர் 5னு கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த இந்த மல்டிபிகேஷன் ஓவர். இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் சி. ஓகே, ரைட் சைடு நம்ம தொகையிடுவோம். ஈஸியான ஃபார்ம், பேசிக்கான ஃபார்மில் தான், எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மில் தான். ஸோ இது கான்ஸ்டன்ட், நம்ம எக்ஸை பொறுத்து நம்ம தொகையிடும் போது எக்ஸ் சேர்த்திடுவோம். அப்போ அங்கே எக்ஸ்னு கிடைக்கு பிளஸ் எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மில். அப்போ எக்ஸ் பவர் என் ஃபார்மில் என்னது, எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. அப்போ எக்ஸ் கியூப் டிவைட் பை 3. அதே போல் இது வந்து எக்ஸ் 4 டிவைட் பை 4 பிளஸ் இது வந்து எக்ஸ் 6 பை 6. அவ்வளோதான், பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதிக்குவோம், ஒய் இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டெப் எழுதுவோம். ஸோ இந்த 1 பிளஸ் எக்ஸ் கியூப் ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் அனுப்புவோம். ஒய் ஈக்குவல் டு 1 பை 1 பிளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 பிளஸ் எக்ஸ் பவர் 6 பை 6 பிளஸ் சி. ஓகே, திஸ் இஸ் அ ரெக்கார்ட் சொல்யூஷன். ஒய் ஈக்குவல் டு 1 பை 1 பிளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 பிளஸ் எக்ஸ் பவர் 6 பை 6 பிளஸ் சி அப்படிங்கிறது. அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைரக்டான ஒரு வடிவம் தான், நான் பார்த்தேனா கண்டுபிடிச்சிட்டோம், லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லி. ஸோ அதுக்கான தீர்வும் நம்ம எளிமையாக கொண்டுட்டோம், ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.